ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்பேசி வீவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புதிய ரிப்போர்ட் ஒன்று வெளி வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமான நன்கொடைகளை வாரி குவித்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எது அப்படின்ற இந்த ஒரு லிஸ்ட்டில் தற்போது பார்த்திங்கன்னா அதிமுக இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவில் அதிகமான நன்கொடைகளை பெற்ற மாநில கட்சிகளில் முதல் இரண்டு இடங்களை தற்போது பார்த்தீங்கன்னா சிவசேனாவும் அதிமுகவும் பிடித்து இருக்காங்க அரசியல் கட்சிகளில் பெரும் நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் பொதுமக்கள் என பல தரப்பினரிடம் இருந்து நன்கொடைகளை பெற்று தான் கட்சிகளை நடத்தி வராங்க அதன்படி கட்சிகள் வசூலிக்கும் நன்கொடைகளை பற்றி மத்திய தேர்தல் ஆணையத்திடம் அது தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் இது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளில் ஒன்று இந்த நிலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிதியாண்டில் கட்சிகள் பெற்ற நன்கொடைகள் விவரம் தெரிய வந்திருக்கிறது டெல்லியில் உள்ள ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் கட்சிகளின் நன்கொடைகள் பற்றி ஆய்வு செய்து அறிக்கையை வெளியிட்டது இந்த ஆய்வில் ஐம்பத்தி மூணு அரசியல் கட்சிகள் உட்படுத்தப்பட்டன இதில் இரண்டே கட்சிகள் நேரத்தில் தங்கள் நன்கொடை விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்து உள்ளதாக ஆய்வறிக்கை கூறப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு கட்சிகள் குறித்த நாளை தாண்டி ஆறு நாட்களில் இருந்து முன்னூத்தி அறுபது நாட்கள் தாமதமாக நன்கொடை விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் அளித்து இருக்காங்க மற்ற இருபத்தி மூணு கட்சிகள் இதுவரை அந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கவே இல்லை நாட்டிலேயே மாநில கட்சிகளில் அதிக நன்கொடைகளை குவித்த கட்சிகளின் பட்டியலில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சிவசேனா கட்சி முதலிடத்தை பிடித்திருக்காங்க அடுத்த இடத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுகவும் மூன்றாம் இடத்தை டெல்லியைச் சேர்ந்த ஆம் ஆத்மியும் நான்காம் இடத்தை ஒடிசாவைச் சேர்ந்த பிஜு ஜனதா தளமும் ஐந்தாம் இடத்தை ஆந்திராவைச் சேர்ந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் பிடித்திருக்காங்க இந்த ஐந்து கட்சிகளும் இந்த காலகட்டத்தில் ஆளுங்கட்சிகளாக இருந்தவை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்போது மற்றும் இருபதாம் ஆண்டு காலத்தில் மாநில கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்களின் ஆய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதன்படி சிவசேனா அறுபத்தி மூணு கோடி ரூபாய் மற்றும் அதிமுக ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை வசூல் பண்ணியிருக்காங்க இதன் மூலம் தமிழகத்தில் அதிமுக இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க கட்சிகள் பெரும் நன்கொடைகளை பெறும்போது அது தொடர்பான நிலவரங்களை சமர்ப்பிக்கும் போதும் பான் எனப்படும் வருமான வரி நிரந்தர கணக்கு எண்ணெய் வழங்க வேண்டும் ஆனால் பதினாறு மாநில கட்சிகள் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பேரிடமிருந்து பான் எண்ணெய் வழங்காமலேயே இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நன்கொடை வசூல் செய்திருக்காங்க அண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிகள் செலவழித்த விவரங்களை அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்து இருக்காங்க அதில் அதிகபட்சமாக தமிழகத்தில் திமுக நூற்றி பதினாலு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் செலவு செய்திருந்தது அதிமுக ஐம்பத்தி ஏழு கோடியே ஐம்ப ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் நன்றி